விஜய் டிவியில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற ஒரு சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ட் பாக்கியலட்சுமி சீரியல் ஒன்றா சேர்ந்து மெகா சங்கமம் அப்படின்னு இவ்வளோ டேஸ் விஜய் டிவியில் இந்த சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் ஆச்சு. ஹைதராபாத்தில் ஒரு ஸ்டுடியோவில் தான் இதுக்கான ஷூட்டிங்லாம் நடந்துச்சு. இப்போ ஹைதராபாத்தில் ஷூட்லாம் முடிஞ்சு பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி மறுபடியும் கொண்டக்கூடிய வந்துட்டாங்க. அந்த இமேஜஸை கூட பாண்டியன் ஸ்டோர்ஸில் தனம் கேரக்டரில் நடிச்சிட்டு வர சுஜிதா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் டீம் ரியல் லைஃப்லையும் எப்போயுமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க. ஃப்ரீ டைமில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் செம்மையாக ஃபன் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இப்போ ஒரு ரீல்ஸ் வீடியோவை மீனாவும் ஜீவாவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியோ அப்பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். அந்த கர்மத்துக்கு தான் அவன் கையில் மாட்டினா நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா? எப்படி என் வாழ்க்கையை சீராக வச்சிருக்கணும், அவனை சாவடிச்சிருக்கணும். நீ வீட்டான திரியிற பேர் தவளத்தை அப்படி. நீ நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியோ அப்பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். அந்த கர்மத்துக்கு தான் அவன் கையில் மாட்டினா நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா? எப்படி என் வாழ்க்கையை சீராக வச்சிருக்கணும், அவனை சாவடிச்சிருக்கணும். நீ வீட்டான திரியிற பேர் தவளத்தை அப்படி. இவங்க மட்டும் இல்லாம பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நடிக்கிற மத்த ஆர்டிஸ்டும் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ரீல்ஸ் போட்டு ஃபேன்ஸ் செம்ம என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அசைந்து இசைத்தது வாழைக்கரம் தான், இசைந்து இசைத்தது புது ஸ்வரம் தான், சிரித்த சிரிப்பொழி சிலம்பொழி தான், கழுத்தில் இருப்பது வளம் பூரிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், மனதை மயிலிடம் இழந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, இருந்து மறந்து பறந்து தினம் மகிழ போற வலிமாமே 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 வலி இந்த ஒரு வீடியோவை எடுக்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சுஜிதா கூட அவங்க வ்ளாக் வீடியோல போட்டிருந்தாங்க. அண்ட் இது வரைக்கும் 8 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் அக்டோபர் 1st நைட்டு 10 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போறதா உறுதிப்படுத்தாத தகவல் வந்திருக்கு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் மெகா சங்கமம் ஒரு வழியா முடிஞ்சு ஃப்ரெஷ் எபிசோட்ஸ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு வருது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.